ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாலா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திக்கிறேன் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை கழுவையிலேயே மஞ்சள் தூள் சேர்த்தி தான் கழுவிருக்கு அதனால இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் நீங்கள் சிக்கன் கழுவுறப்ப மஞ்சள் தூள் சேர்க்கலைன்னா இப்போ வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கணும் அடுத்தது அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது கூட தயிர் சேர்த்திக்கலாம் நான் இதே அளவுக்கு ரெண்டு கப் தயிர் சேர்த்திக்கிறேன் மொத்தமாக நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இது கூட கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கணும் கடைசியாக இதில் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நான் இஞ்சி பூண்ட நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இதை லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவருக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது கூட மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கணும் அடுத்தது இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் இது கூட பத்து பல்லு பூண்டு சின்னதாக இருந்தால் பத்து எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஆறு எடுத்தால் போதும் சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்திக்கலாம் இதை எல்லாத்தையும் வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் அடுத்தது அதே பேன்லேயே எல்லாம் எதுவும் சேர்த்தாம ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு மிளகாய் சேர்த்திக்கலாம் நான் அஞ்சு மிளகாய் சேர்த்திருக்கேன் இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால நான் அஞ்சு சேர்த்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை வந்து அதிகப்படுத்திக்கணும் இது நல்லா வறுபட்டு சீரகத்தோட ஸ்மெல்லு வரும் அந்த டைமில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம்தான் எடுத்துக்கும் இங்கே பாருங்கள் வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு அதை எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா அந்த சிக்கனை சேர்த்திக்கலாம் இதை கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி மூணு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இது டென் பர்சன்டேஜ் தான் குக் ஆகிருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வேறொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிக்கனை குக் பண்ண அதே பேனையே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் இது காரம்லாம் இருக்காது கலருக்காக தான் சேர்த்திக்கிறோம் நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திக்கணும் மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அந்த தண்ணியையும் இதில் சேர்த்திடலாம் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்திக்கணும் இது கூட ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது அப்படியே குக் ஆகட்டும் சிக்கன் பீஸ் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இடையில இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும் இது பாதி தான் வெந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு குழம்பும் நல்லா இருக்குது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை சாப்பாட்டு கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்